உலகம் முழுவதும் மிகப்பெரும் அச்சுறுத்தலாக திகழும் கோவிட் வைரஸ் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தில்லி விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் பார்வையிட்டார் இந்தியாவில் கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது இதனிடையே புதுதில்லி காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் கோவிட் பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிலையில் கோவிட் வைரஸ் பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அணியும் முகக்கவசங்களை பதுக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹர்ஷவர்தன் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் முகக்கவசங்கள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதிக விலைக்கு சில நிறுவனங்கள் இந்த கவசங்களை விற்பனை செய்வதாகவும் வெளியான தகவலை தொடர்ந்து அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னதாக நாடு முழுவதும் கோவிட் தொற்றை எதிர்கொள்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை உயரதிகாரிகளுடன் அமைச்சர் ஹர்ஷவர்தன் ஆலோசனை நடத்தினார் மேலும் மாநில அரசுகள் இந்த வைரஸை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்திய அவர் அனைத்து மருத்துவமனைகளிலும் தனியான வார்டுகள் அமைக்கப்பட்டு பரிசோதனைக் கூடங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்